அனைவருக்கும் வணக்கம். முத்திநறியான பக்திநறி, முத்திநறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்திநறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் என்பது மாணிக்கவாசகரின் திருவாசகம். முத்திக்கு வழியாக ஞானநறியே பெரிதும் பேசப்பட்டாலும் ஞானநறி நின்ற மாணிக்கவாசக பெருமானே முத்திக்கு பக்திநறியை காட்டுகிறார். அவர் 63 நாயன்மார்களுள் உள்ளடங்காதவர். எனினும் 63 பல்வேறு வழிகளில் முத்தியடைந்தனர். அவர்கள் அனைவரையும் இணைக்கும் ஒன்றாக பக்திநறியே உள்ளது. பக்திநறி மனதினை பண்படுத்துவது, கர்மநறியையும் ஞானநறியையும் இணைக்க வல்லது, எல்லோரும் இலகுவில் கை கொள்ளக்கூடியது, 21 நூற்றாண்டின் மிகப்பெரிய சவாலான உளநலம் பேணுதல் என்பதற்கான வழிமுறைகளில் பக்திநறி மிகவும் முக்கியமானதொன்றாக கருதப்படக்கூடியதாகும். மேலும் மதங்களை கடந்தது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குதல் மனிதகுல அடையாளமாகும். இதனால் அது மானுட பொதுமையினை உய்விக்க வல்லது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்பது தெய்வத் திருமூலர் இறைவாக்கு. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, பசுவிற்கொரு வாயுரை, உண்ணும் போதொரு கைப்பிடி, இன்னுரை என எளியோரும் கை கொள்ள வல்லது. முத்தை தரு பத்திக் திருநகை, முத்திக்கொரு வித்து என சந்த தமிழில் செப்பியவர் அருணகிரிநாதர். கடவுளை காட்டுவீர்களா என தன்னை நாடி வந்த நரேந்திரரை 20 நூற்றாண்டின் மிகச்சிறந்த வீரத்துறவியாக்கியவர் பக்திநறி நின்ற காளி உபாசகர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். கலியுகத்தில் முத்திக்கு வித்தாக கூறப்படுவது பக்திநறியே ஆகும். அதிலும் இறைநாம சங்கீர்த்தனம் பெருமை வாய்ந்தது. பெண்ணம்பெரிய ஆலமரம் சின்னஞ்சிறிய வித்திலிருந்து வெளிப்படுவதைப் போல மனோசக்தியின் மாண்பினை சிறப்பிக்க பக்திநறி இறைநாம ஜபம் என்பன அவசியமாகின்றது. கற்றுணை பூட்டி கடலில் இட்டபோதும் நமசிவாயத்தின் நற்றுணை கொண்டு கரையேறியவர் திருநாவுக்கரசு நாயனார் ஆவார். ஸ்ரீராம நாமத்தின் பலங்கொண்டு கடலை கடந்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான். மண்ணை கிழித்து முளைத்தெழும் வித்தின் சக்தி போல் சச்சிதானந்த சிவத்தின் உள்ளொளி பெறும் முத்திக்கு வழிகாட்ட வல்லது பக்திநறி என்பதில் சந்தேகமில்லை. கை கொண்டால் நல்ல பலனுண்டு. நன்றி, வணக்கம்.